வணக்கம் நண்பர்களே, விண்வெளி அறிவியல் சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஆராய்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்குறதுக்காக ஓப்பன் ஸ்பேஸ் ஃபவுண்டேஷன் எடுத்திருக்க ஒரு முயற்சிக்கு உங்களை எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம செவ்வாய்க்கோளை பற்றி பார்க்கலாம். நம்ம பூமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோள். சரி, செவ்வாய் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், சிவப்பு கோள் அப்படின்னு சொல்லுவோம். பூமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோள், இதெல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். ஒரு அதிசயமான ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க, என்னென்னா செவ்வாய்க்கு வளையம் வரப்போகுதான். நம்ம சனிக்கோளுக்கு எப்படி ஒரு வளையம் இருக்கோ, அழகிய ஒரு வளையம் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி செவ்வாய்க்கோளுக்கும் ஒரு வளையம் வரப்போகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன அதிசயமாக இருக்குது, செவ்வாய்க்கோளுக்கு திடீர்னு வளையம் வரப்போகுதா? என்ன அப்படின்னு கேட்டோன்னா, செவ்வாய்க்கு ரெண்டு துணைக்கோள்கள் இருக்குது. ஒன்று பேர் ஃபோபோஸ், இன்னொரு பேர் டீமோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு துணைக்கோளில் ஒரு துணைக்கோள் இன்னும் ஒரு 20 முதல் 40 மில்லியன் வருஷத்துக்குள்ளே செவ்வாய்க்கோள் மேலே மோதப்போகுது. செவ்வாய்க்கோள் மேலே இந்த துணைக்கோள் மோதுறதுனால வரக்கூடிய தூசி துகள்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா, இதெல்லாமே சேர்ந்து ஒரு பெரிய வளைய மாதிரியான ஒரு அமைப்பை உருவாக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இது உருவாகிறதுக்கு இன்னும் எவ்வளோ வருஷம் ஆக போகுது, 20 முதல் 40 மில்லியன் வருஷம் வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வுக் கட்டுரையை சமர்ப்பிச்சிருக்காங்க. இந்த ஆய்வுக் கட்டுரை 2015 கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய பெஞ்சமின் பிளாக் அப்படின்ற ஒரு ஆய்வுக்குழு அவங்க வந்து கண்டுபிடிச்சு சமர்ப்பிச்சிருக்காங்க. இன்னும் இது மாதிரியான நிறைய அதிசயமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆய்வு சம்பந்தமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் வந்து தேவையான தகவல்கள் கொடுத்துருக்கோம், நீங்கள் அதையும் தேடி படிக்கலாம். நன்றி.